நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது திப்பிராஜபுரம். இந்த அழகிய கிராமத்தின் சிறப்பு அக்ரஹாரம். வேத பாடசாலையும் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் வேத விற்பனர்கள் மற்றும் சாஸ்திர பண்டிதர்கள் ஆகியோர் வாழ்ந்தனர். கட்டுக்குடுமியும் கழுத்தில் ருத்ராட்சமுமாக மாணவ சிறுவர்கள் பலரும் அங்குமிங்குமாக ஓடி விளையாடுவதே அத்தனை அழகு. அது மட்டுமா, அக்ரஹார வீட்டு வாசல்களில் காலை மாலை ரெண்டு வேளையும் காவிக்கோலங்கள் நிறைந்திருக்கும். அக்ரஹார பெண்கள் தீபமேற்றி ஸ்லோகங்களை பாடுவர். இதேபோல திருவசநல்லூர், திருவிடைமருதூர், கோவிந்தபுரம் ஆகியவையும் அழகு தவழும் கிராமங்கள். காஞ்சி மகாபெரியவாள் இந்த கிராமங்களை பெரிதும் நேசித்தார். ஒருமுறை திப்பிராஜபுரத்தில் முகாமிட்டிருந்தார் பெரியவாள். இந்த கிராமத்து மக்கள் மகாபெரியவாளிடம் மிகுந்த பக்தி வைத்திருந்தனர். ஒரு நாள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்னும் கோஷம் முழங்க மேனாவில் வீதி உலா வந்தார் காஞ்சி பெரியவாள். வழிநடுக வாழை மரமும் மாவிலை தோரணங்களும் கட்டப்பட்டிருந்தன. வீடுகள் தோறும் வாயிலில் கோலமிட்டு தீபமேற்றி வைத்திருந்தனர். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் மேனா நின்றது. அந்தனர்கள் வேத மந்திரங்களை முழங்கினர். பூரண கும்பத்தை தொட்டு ஆசிர்வதித்தார் பெரியவாள். அனைவரும் அவரை நமஸ்கரித்தனர். மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது மேனா. இந்த நிலையில் தனவந்தர் ஒருவர் தனது வீட்டில் பரபரப்பும் பதட்டமுமாக இருந்தார். பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணி பூரண கும்பத்துக்காக பெட்டிக்குள் வைத்திருந்த வெள்ளிச்சொம்பை எடுத்து கையில் வைத்து கொண்டாலும், ஊரே கூடியிருக்கும் இந்த வேளையில் வாசலுக்கு வந்து பெரியவாளை தரிசிக்க வேண்டுமா என்று சிந்தித்தபடி தவித்து மருகினார். அவரது வீட்டு வாசலின் முன் நின்றது மேனா. வீட்டுக்குள்ளிருந்து தயக்கத்துடன் எட்டி பார்த்த தனவந்தரை பார்த்து வாயிங்கே என்பது போல செய்கை காட்டினார் பெரியவாள். பதறிப்போன தனவந்தர் கையில் வைத்திருந்த வெள்ளிச்சொம்புடன் ஓடி வந்தார். பெரியவாளை நெருங்கி பவ்யமாக நின்றார். அவரின் கையிலிருந்த செம்பை வெடுக்கென்று பிடுங்கினார் பெரியவாள். தனவந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த சொம்பை அலம்பவோ தீர்த்தம் நிரப்பவோ இல்லையே என்னும் குற்ற உணர்ச்சியில் கூணி குறுகி தலை கவிழ்ந்து நின்றார் தனவந்தர். பல்லக்கில் வைத்திருந்த குங்கும பிரசாதத்தை ஒரு பிடியள்ளி எடுத்த பெரியவாள் தனவந்தரின் வெறும் வெள்ளிச்சொம்பினில் போட்டு அவரிடம் வழங்கி க்ஷேமமாகரு என்று ஆசிர்வதித்தார். உடனே பெரியவாளின் முன் நெடுஞ்சான் கடையாக விழுந்து நமஸ்கரித்தார் தனவந்தர். அவரால் பேசவே முடியவில்லை. புலபலவென கண்ணீர் பெருக்கிற்று. சில நிமிடங்களுக்கு பிறகு தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட தனவந்தர், குரு, மகாதெய்வமே என்று பேச முற்பட்டார். ஆனால் மெல்லிய புன்னகையுடன் போகலாம் என்பது போல சைகை காட்டினார் மகா பெரியவாள். மேனா நகர்ந்து சென்றது. ஊர் மக்களுக்கு ஆச்சரியம். அட, பக்தி சிரத்தையுடன் எல்லோரும் பூர்ண கும்பம் அளித்த போது அவற்றை தொட்டு மட்டுமே ஆசிர்வதித்த பெரியவாள் இந்த தனவந்தருக்கு மட்டும் குங்குமம் கொடுத்து ஆசிர்வதிக்கிறாரே. பரவாயில்லை, தனவந்தர் அதிர்ஷ்டசாலிதான் என்று பேசிக்கொண்டார்கள். உண்மைதான், சீரும் சிறப்புமாக வாழ்ந்த தனவந்தர் சமீபத்தில் நொடித்து போய்விட இதையடுத்து வெளியே வருவதுமில்லை, எவரையும் சந்திப்பதையும் தவிர்த்து வந்தார். அவமானத்தால் வீட்டிலேயே அடைபட்டு கிடந்தார். அதனால்தான் பெரியவாள் வீதி உலா வந்தபோது வெளியே வர தயங்கினார். இதை உணராமலா இருப்பார் பெரியவாள்? அந்த தனவந்தர் வாழ்ந்து கேட்டவர் என்பதை அறிந்தவர் வீதி உலாவின் போது அவரை அழைத்து அவர் கையிலிருந்த செம்பில் குங்குமத்தையும் வழங்கி அருள் புரிந்தார். சில மாதங்களில் தனவந்தரின் குடும்பம் மெல்ல முன்னேறியது. படிப்படியாக செல்வம் சேர மீண்டும் தழைத்தூங்கியது தனவந்தரின் குடும்பம். பழைய நிலையை விட இன்னும் பலபடி முன்னேறினார். இதை அறிந்த திப்பிராஜபுர மக்களுக்கு பெரியவாள் மீதிருந்த பக்தியும் அன்பும் பல மடங்கு அதிகரித்தது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.